விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக நாணயமாக நடுநிலையாக தேவனுடைய வார்த்தையை மட்டும் எடுத்து காண்பித்து புதிய ஏற்பாட்டினுடைய மார்க்கத்தை உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி, அதாவது திருமறை நேரம் என்ற இந்த ஒலிபரப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்கள் உலகெங்கிலும் காலையும் மாலையும் தேவனுடைய வார்த்தையை கற்று தெளிந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஆய்வு மாணவர்களாக நல்ல போதகர்களாக உங்கள் உள்ளூரில் தேவனுடைய வேலையை செய்யும்படி உங்களை நான் அழைக்கிறேன். இந்த நாட்களில் புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் என்ற தலைப்பில் பல செய்திகளை நம்ம கேட்டோம். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக மக்கள் மத்தியில் கடவுளை பற்றி நினைக்கும்போது அவர் மனிதனை உண்டாக்கும் போது எதையாவது ஒரு குறையாக அவனை உண்டாக்கிவிட்டாரா என்ற ஒரு அடிப்படை கேள்விக்கு மனிதர்கள் நினைக்கிறாங்க. டஸ் காட் கிரியேட்டட் மேன் இன்ஃபீரியர் இன் எனி திங், ஏதோ ஒரு குறை அவனுக்குள்ளே இருக்கிறதா என்று யோசிக்கிறார்கள். அது எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:26, ஆதியாகமம் 2:7. When God made man in his likeness, in his image, in his spirit, I have no doubt that God has created man according to his personality only. அவருடைய தன்மையில் தான் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். எந்த ஒரு மறைவும் அங்கே இல்லை. ஆனால் எந்த ஒரு தாயின் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கும்போது செய்கிற ஒன்றும், அவர்கள் வளரும் காலத்தில் அவர்களை பாராட்டுகிற விதமும், அவர்கள் பெரியவர்களான போது அவர்களுக்கு முன்பாக நடக்கிற நடத்தையும் வேறுபட்டு இருக்கும். When the children are young, newborn and grow and mature and develop to a older level, the relationship with the parents are differ. அதுபோல மனுகுலத்தை தேவன் உண்டாக்கும் போது அவர்களுக்கென்று சில பருவ காலங்கள் இருந்தது. அடுத்த கேள்வி உங்களுடைய மனதில் என்னென்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் அதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா? இந்த ஒரு கேள்வியை எப்போவுமே மனிதர்கள் மத்தியில் குறிப்பாக மதத்தில் இருக்கிற போதகர்கள் கூட கேட்குறாங்க. Why God gave the Old Testament law? ஏன் அதை கொடுத்தார்? அப்படி என்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது என்ன நோக்கம்? இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு காலையில் 8 மணிக்கு காலை உணவை கொடுத்து மதிய உணவை ஒரு பாத்திரத்தில் அதை கட்டி அந்த குழந்தையை கையில் பிடித்து கொண்டு போகும்படி ஒரு பெண்ணை நியமித்து அந்த பெண் அந்த குழந்தையை அழைத்து கொண்டு மெதுவாக அழைத்து கொண்டு போய் அந்த பெரிய வாகனங்கள்லாம் ஓடுகிற அந்த ரோட்டையெல்லாம் கடந்து அந்த பள்ளி வாசலுக்கு கொண்டு போய் அந்த பள்ளியிலே இந்த குழந்தை சேர வேண்டிய அறையில் வரைக்கும் கொண்டு போய் விட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அதே போல் மாலையில் அதே பெண் அந்த குழந்தையை அவளுடைய புத்தகத்தை எல்லாம் அவள் எடுத்துக்கொண்டு கையை பிடித்து கொண்டு அந்த வாகனம் செல்கிற அந்த ரோட்டையெல்லாம் கடந்து அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த குழந்தையை விட்டு அவள் செல்வதை பார்க்குறோம். இது உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது இந்த குழந்தையை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கையில் பிடிச்சிட்டு போய் கொண்டு வந்து விடுறாலே, அந்த பெண்ணுடைய வேலை என்ன? அதை நம்ம என்னென்னு அழைக்கலாம்? இதுதான் கேள்வி. இப்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி குழந்தையை அழைத்துட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து ஆயான்னு சொல்கிறாங்க. AYYA ஆயா. சில சமயங்களில் தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த படிக்காத கிராம மக்கள் மத்தியில் இந்த வயது சென்ற கிராண்ட்மா
அதாவது பாட்டியை சில மக்கள் கொச்சையாக ஆயா என்று அழைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது, சமஸ்கிருத வார்த்தையும் கிடையாது. இது வந்து ஒரு அராமிக் வார்த்தை, இயேசு கிறிஸ்து பேசிய அந்த மொழி அது. ஆயா என்றால் யார்? இந்த கலாத்தியர் 3 அதிகாரத்தில் இந்த ஆயா என்ற இடம் ஆங்கில மொழிக்கு வரும்போது அதை எப்படி மொழிப்படுத்திருக்காங்கன்னா, டியூட்டர். டியூட்டர்னா யார்? டியூட்டர்னா டீச்சர் கிடையாது. டியூட்டருக்கும் டீச்சருக்கும் என்ன வேறுபாடு? ஆயாவுக்கும் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியக்கும் என்ன வேறுபாடு? ஆயா அந்த குழந்தையினுடைய உயிரை பாதுகாக்கவும், அந்த குழந்தையினுடைய அறிவில்லாத அந்த சின்ன வயதை தன்னுடைய அறிவினாலே பொத்தி பாதுகாத்து நடக்க செய்து பயங்கரமான அந்த சாலையிலே அதை கடந்து பள்ளியை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ஆயா செய்கிறாள். பள்ளியிலிருந்து அழைத்து வருகிற வேலையை ஆயா செய்கிறாள். அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பு ஆயாவின் கையில் இருக்கிறது. சரி, பள்ளிக்கு போன குழந்தை அங்கே ஒரு ஆசிரியை சந்திக்கிறாள். இந்த ஆசிரியை என்றதுக்கு தான் ஆங்கிலத்தில் டீச்சர். இந்த டீச்சருடைய வேலை என்ன? டீச்சருடைய வேலை அந்த குழந்தைகளுக்கு அறிவை கற்றுக் கொடுப்பது. டீச்சர் ஹேஸ் டு டீச் த நாலேஜ். ஐ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த சைல்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது என்ன சொல்ல வராரு பரிசுத்த ஆவியானவர்? பழைய ஏற்பாடு என்பது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவாகிய அறிவு அந்த டீச்சர், பரலோகத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, த மாஸ்டர் டீச்சர், அவரிடத்துல நம்மை அழைத்து கொண்டு போவதற்கான ஒரு ஆயாவாக, ஒரு டியூட்டராக, ஒரு சூழ்நிலைக்கான ஒருவராக அது இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அதாவது த பர்பஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட், இட் இஸ் லைக் எ டியூட்டர் taking the immature child to the master teacher. பரலோகத்துக்குரிய போதகரிடத்தில் நாம் அனைவரையும் குழந்தைகளாக இருக்கிறதுனால நம்மை கைப்பிடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஆயாவை போல நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இந்த ஓமையை நான் ஒன்றும் சொல்லலை, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலை, வேறு எந்த புத்தகத்துலேயும் இந்த மாதிரி எழுதியில்லை, பைபிளில் தான் எழுதியிருக்கு. வழங்குச்சா உங்களுக்கு? இப்பொழுது கலாத்தியர் 3:24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, கவனிங்கள், நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம், கவனிங்கள், பேனால் அடிக்கொடுங்கள், நம்மை கிறிஸ்துவினிடத்தில், கவனிங்கள், வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. இந்த உபாத்தியாய், ஆசிரியாய் என்று அவங்களால மொழிபெயர்க்க முடியல. ஆங்கிலத்தில் டீச்சர்னு மொழிபெயர்க்க முடியல, அதனால தான் அவங்க டியூட்டர்னு போட்டாங்க. கிரேக்க மொழியில் இந்த இடத்துல ஆயா என்று வந்திருக்கிறது. ஏனென்றால் அரபிக் சொல்ல அப்படியே எடுத்துக்கிட்டாங்க அவங்க. உபாத்தியாய் மூலமொழியில் என்ன இருக்கு? ஆயா. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? டியூட்டர். அதனால தான் தமிழில் நேரடியாக ஆசிரியை என்ற வார்த்தையை உபயோகிக்காம உபாத்தியாய், அதாவது இவங்க வந்து அறிவை போதிக்கிற பாடங்களை நடத்த மாட்டாங்க. எந்த ஆயாவும் உட்கார வச்சு குழந்தைய ஆ ஆ ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் கத்தர மாட்டாங்க. அவங்க வேலை குழந்தைய கையில் பிடிக்கிறது, குழந்தையினுடைய வாயை துடைக்கிறது, கையை கழுவி விடுறது, பத்திரமாக கொண்டு போவது, சாலையை கடக்க செய்வது, பள்ளியில் சென்று அறையில் உட்கார வைத்து விட்டு திரும்புவது. அதை மாதிரி இருக்குது பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணம். அப்போது நம்ம மனதில் இவ்வளோ நாள் என்ன நினச்சோம்? வை காட் கேவ் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அதற்கான ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த பழைய ஏற்பாடு இருந்ததுனால்தான் நம்ம எல்லாருக்கும் பாவனை என்னன்னு தெரிஞ்சுது.
இப்போ ஒரு சட்டம் வந்த பிறகு தான் மீறுதல் என்னன்னு நமக்கு தெரியும். சட்டமே இல்லைனா மீறுதல் என்னான்னு தெரியாது. கவனிச்சிக்கலாம். அதனால் தேவன் வந்து நம்மை ஒழுங்குபடுத்துகிறார், எதிர்கால திட்டம் ஒன்றுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், பரலோகத்துக்குரிய கிறிஸ்துவண்டை நம்மை வழி நடத்துகிறார். அப்போ படையேற்பாடு முழுவதுமே கிறிஸ்துவை நோக்கி செல்கிற ஒரு ஆயாவை போல் இருக்கிறது. த என்டையர் ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட்ஸ் லைக் எ டியூட்டர் டேக்கிங் அஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இப்பொழுது கலாத்தியர் 3:16-17 இதை நம்ம கொஞ்சம் கவனமாக பொறுமையாக தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தை ஆபிரகாமினுடைய குடும்பத்தாருக்கு தேவன் கொடுத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை வேதாகமும் பிதாக்கள், முற்பிதாக்கள் என்று அழைக்கிறது. இந்த மூன்று பேருடைய குடும்பம்தான் விரிவடைந்து 430 எகிப்து தேசத்திலே அடிமைகளாயிருந்து, ஆண்கள் மட்டும் 600,000 பெண்கள் எவ்வளோன்னு தெரியல, குழந்தைங்க எவ்வளோன்னு தெரியல, ஏறக்குறைய 20-21 இருக்கும், அவ்வளவாக பெருகினார்கள். இப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த மக்களுக்கு தான் ஒரே மலையில் நம்ம இதுவரைக்கும் படித்து கொண்டிருக்கிற இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் கொடுக்கப்பட்டது. இப்போ பரிசுத்தாவியானவர் என்ன சொல்கிறார், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு பெறாத ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள், எப்படி தேவனுக்கு அவர்கள் பிரியமாக இருந்தார்கள். ஏப்ரஹாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் டிட் நாட் ரிசீவ் த மோசஸ் லா, தென் ஹவு தி ஆர் ஜஸ்டிஃபைட். தேவன் அவர்களை எவ்விதமாக வழி நடத்தினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கூப் என்பவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் மூலமாக வழி நடத்தியிருக்கார். ஏப்ரஹாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் வேர் பிளஸ்ட் பை த ப்ராமிஸ் ஆஃப் காட். தேவனுடைய நேரடியான வாக்குத்தத்தங்களை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் கீழவே அவங்க வாழ்ந்துட்டாங்க. இதை தான் கலாத்தியர் 3:16-17 நாம் படிக்கலாம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும், கவனிங்கள், பேனால் அடிக்கொள்ளிடுங்கள், வாக்குத்தத்தங்கள் ப்ராமிசஸ் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதாவது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான். அதுபோல் இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் இயேசுவை பற்றியதாக இருக்கிறதான். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்பொழுது கவனிங்கள், 17 ஆதலால் நான் சொல்கிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 பின்பு, நல்லா கவனிங்க, அடிக்கோடுங்கள், 430 பின்பு உண்டான நியாயப்பிரமானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்க்க மாட்டாது. வியர்க்க மாட்டாது அப்படின்னா வீணாக்க முடியாது. என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இருக்கிறது, அது மிகப்பெரியது. அதுக்கு முன்னால் இந்த நியாயப்பிரமாணம் ஒன்றுமே இல்லை. காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் கிரேட்டர் தென் த லா. கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை எந்த சட்டத்தாலையும் மாற்ற முடியாது, குறைக்க முடியாது. ஆக என்ன சொல்கிறாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை தேவனுடைய வாக்குத்தத்தின் மூலமாய் நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதுக்கு பின்னால் 430 பின்னால் வந்த நியாயப்பிரமாணம் ஒன்றும் பெருசு கிடையாது. சகோதரர்களே, இந்த கருத்தை இந்த மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். காரணம், இதை புரிஞ்சுக்காமல் போனதுனால தான் ஏதோ சொல்லுவாங்களே இந்த ஆசிரியர்கள்லாம் தடி மாடுன்னு. ஏன் அதை தடி மாடுன்னு சொல்கிறாங்கன்னா, மாடு நல்லா பெருசாக இருக்கும், ஆனால் பால் மட்டும் கொடுக்காது, அதை தடி மாடுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்களோ எனக்கு தெரியல.
அது மாதிரி தடிமாடு கணக்காக இந்த பைபிளை புரிந்து கொள்ள முடியாத மக்கள் இருக்காங்க. அது மாடை தான் இருக்குதே தவிர பால் கொடுக்குறதில்ல. அது மாதிரி பயனற்ற ஒரு விசுவாசியாக இருக்காங்க. கிளி ஜோசியக்கார மாதிரி பைபிளில் விரலை விட்டு ஏதாவது ஒரு பேஜை எடுத்து, இது பார்த்தீங்களா கத்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் வீடு கட்டுவீங்கன்னு, உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி, உங்களுக்கு நல்ல பிரசவம் ஆகும்னு சொல்லி. அதாவது அந்த பிரசங்கியார்கள் மனிதர்களுக்கு எது பிரியமாக இருக்குமோ, எது சரியாக இருக்குமோ, எது மகிழ்ச்சியாக இருக்குமோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி, இதை தான் நான் சொல்லும்போது அவங்க மேலே ஏதோ வருத்தத்தினால் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அடிப்படையில் இது நடக்குதுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன வேலையை செய்யாமல் பாசமுள்ள வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போது ஒரு கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க, அது என்னன்றதை பார்ப்போம். கலாத்தியர் 3:19. அப்படியானால் நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த லா? அப்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னால் தேவன் வாக்குத்தத்தங்கள் மூலமாய் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை தேவன் நீதிமானாக்கி அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த நியாயப்பிரமாணம், ஏன் இதை கொடுத்தார், இதன் நோக்கம் என்ன? 19. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குதத்தம் பெற்ற சந்ததி வருமளவும். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல சந்ததி என்ற அந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 16 கடைசி வரி பாருங்கள், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அதனால் வாக்குதத்தம் பெற்ற சந்ததி வருமளவும், அதாவது இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும். பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும், வாக்குதத்தம் பெற்ற அந்த சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கைகளிலாலே கட்டளையிடப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை தேவன் மனிதனுக்கு கொடுக்கும்போது தேவன் நேராக கையில் அதை எடுத்து கொடுக்கல, ஒரு மத்தியஸ்தனை வச்சுக்கிட்டு தான் கொடுத்தார். அவன் பேர் தான் மோசே. மனிதர்கள் மூலமாக அது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அடுத்த ஒரு கேள்வியே 21 மீண்டும் பார்க்கிறோம். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அப்போது பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் தவறாக போயிடுமா? கடவுளுடைய சித்தம் செய்ய முடியாமல் போகிறதுக்காக அதை கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அல்லவே உயிரை கொடுக்கத்தக்கதாக நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்தால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குதத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. கிராமங்களில் ஆடு ஒரு கிடையாக மடக்கப்படும், சுற்றி ஒரு லேசான ஒரு வேலி போடுவாங்க, வாத்தை அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வேலை மாதிரி வைத்து அதுக்குள்ளே கிடை மடக்குவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு 150 ஆடோ அல்லது ஒரு 500 வாத்துகளோ ஒரே இடமா இருக்கும், நைட்டில் அங்கே வந்து பத்திரமாக அவைகள் இருப்பதற்காக கிடை மடக்குவாங்க. அது மாதிரி நியாயப்பிரமாணத்தினுடைய வேலை என்னையா, உலகத்திற்க எல்லா மனிதர்களும் அந்த பாவனை என்ன, அதனுடைய டேஞ்சர் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார். டு ஷோ The grave sense of crime, அந்த குற்றத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இப்போது சட்டம்னு ஒன்று இல்லைன்னா எப்படி தண்டனை வழங்க முடியும்? இப்போ நீதிமன்றத்தில் 6 வருஷம் 5 வருஷம் வழக்காடுறாங்க, கடைசியில் ஒரு முடிவு சொல்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வழக்கை விசாரிக்கும் போது இந்த சட்டத்தின் கீழே அந்த சட்டத்தின் கீழே தான், இப்போ சட்டத்தையே எடுத்தான் காண்பித்து இருப்பாங்க. அதே மாதிரி நீதிபதி அந்த வழக்கை முடிக்கும்போது கூட ஒரு சட்டத்தை எடுத்து காட்டி இந்தந்த சட்டம் இதன் கீழே இவன் குற்றவாளி, இதற்கான தண்டனை இவ்வளவு அப்படின்னு சொல்லிடுறார். அப்போது த பர்பஸ் ஆஃப் த லா வந்து டு எஜுகேட் த கிரைம், அவனுடைய குற்றத்தை நியாயப்படுத்துவதும் வெளிப்படுத்துவதும் அதனுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் நியாயப்பிரமாணம் என்ற அந்த ஒரு சட்டம் தன்னில்தானே குற்றம் உள்ளது கிடையாது.
தேர் இஸ் நத்திங் ராங் பை த லா. ஒன்லி த பீப்புள் ஹூ கீப் த லா ஆர் சஃபரிங். ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்காங்க. அதனால்தான் ரோமர் 3:23 படிக்கிறோம், ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய சாயல் எழுந்து விட்டார்கள். இந்த கருத்து எப்போ மனுஷனுக்கு தெரிஞ்சுது? நியாயப்பிரமாணத்தை படித்து போதுதான் தெரிஞ்சுது. சட்டங்களை தெரிந்து கொண்ட போதுதான் நம்ம நீதிமான் கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தை வைத்ததில் ஒரு நோக்கம் இருக்குது. நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை நன்றாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இதை முற்றிலுமாக நம்ம இடத்துல நீக்குவதற்கு பரலோகத்திலிருந்து வருகிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் அனைவரும் இயேசு ஒன்றை வந்து சேர வேண்டும். அதுக்காக தான் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குதான். 22 கடைசி வரி பாருங்கள். வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன சொன்னேன், ஆடை கிடை மடக்குவாங்க, வாத்தை கிடை மடக்கிறாங்க, மாடுகளை தொட்டியில் அடைக்கிறாங்க. இந்த இடத்துல தொட்டினா பாத்திரம் இல்லை, மாடுகள் இருக்கிற ஒரு இடம், பட்டி தொட்டின்னு நம்ம கிராமத்தில் இப்போ சொல்கிறோம் இல்லையா, பட்டி தொட்டி அதுதான். தொட்டின்னு சொன்னால் மாடுகள் அடைக்கப்பட்டிருக்கிற இடம், பட்டின்னு சொன்னால் ஆடுகள் அடைக்கப்பட்டிருக்கிற இடம். இப்போது வேதம் என்ன செய்தது தான், பழைய ஏற்பாடு எல்லா மனிதரையும் பட்டி தொட்டியில் வச்சு அடங்கின மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு முறைக்கும் நம்ம அடித்து வச்சுருக்கோம். பாருங்கள் கலாத்தியர் 3:23. ஆதலால் கவனியுங்கள், விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம். அதாவது நியாயப்பிரமாணம் நம்மை காவல் காத்துட்டு இருந்ததுதான். எப்படி பட்டியில் ஆடுகளும் தொட்டியில் மாடுகளும் அடைக்கப்பட்டு அந்த ஆட்டு மேய்ப்பனோ மாட்டு மேய்ப்பனோ அதை காவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பழைய ஏற்பாடு நம்மை காவல் பண்ணிட்டு இருந்ததுதான். இது இந்த யூதர்களுக்கு புரியல. அதனால தான் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் அவர் வந்து சத்தியத்தை சொல்லி விசுவாசத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும் போது அதை புரிந்து கொள்ள முடியாமல் போயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போனதுனால்தான் இந்நாள் வரைக்கும் யூதர்கள் பழைய ஏற்பாட்டின்படி நடக்கிறவர்களாக இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் போனதுனால்தான் இன்று வரைக்கும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவங்க பழைய ஏற்பாட்டின்படி நடக்க முயற்சி எடுக்கிறாங்க. பழைய ஏற்பாடு கிறிஸ்துவனை நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு உபாத்தியாயாகவும் நம்மை காவல் பண்ணுகிற ஒரு காவல்காரனை போலவும் பாவத்தை அறிகிற அறிவை நமக்கு உண்டாக்கக்கூடியதாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகும் நீதியை நமக்கு அறிவிக்கக்கூடியதுமாய் இருக்கிறது. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. வெள்ளக்காரன் 200 முன்னால் அந்த ரயில்வே ஸ்டேஷனை அமைத்த போது ஒரு ஆச்சரியமான மெத்தடில் அவன் பண்ணியிருக்கான். அது என்னென்னா, ட்ரெயின் வந்து எங்கே வேணாலும் வரலாம், ஆனால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்த உடனே அதான் கடைசி, அதை தாண்டி அந்த ட்ரெயின் போகாது. எல்லா ட்ரெயினும் அங்கே நின்று மறுபடியும் வேணால் திரும்பி போவோமே தவிர அந்த ஸ்டேஷன்லேருந்து தொடர்ந்து போகிறதுக்கு வழி கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி அதை கட்டியிருக்காங்க. ஆல் ட்ரெயின்ஸ் மே ஆல்ட், அங்கே வந்து நிறுத்தலாம், ஆனால் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது, திரும்பி வேணால் போகலாம். அது மாதிரி நியாயப்பிரமாணம் இயேசு கிறிஸ்து வரைக்கும் தான், இயேசு கிறிஸ்து தாண்டி போக முடியாது. அந்த மாதிரி தான் புதிய ஏற்பாடு போதிக்கிறது. பார்ப்போம் ரோமர் எழுதிய நிருபம் 10:1-2 ஆழமான வசனங்கள், கவனிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும்
நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. கவனிங்கள், ரெண்டாவது வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ரொம்ப வைராக்கியம், அதில் தான் இயேசு தூக்கி சிலுவில் அரைஞ்சாங்க. வைராக்கியம்னா ஆங்கிலத்தில் ஜெலஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்க நெஞ்சை கிழிச்சுக்குவாங்க, அந்த அளவுக்கு பரிசுத்தாவை பற்றி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சாட்சி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஏதோ எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுவாங்க. அவ்வளோ வைராக்கியம், குறிப்பாக அந்த கிறிஸ்தவத்தில் உள்ள மூன்றாவது பிரிவு மக்களுக்கு வைராக்கியத்துக்கு அளவே கிடையாது. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியமா, சத்தியத்துக்கேற்ற வைராக்கியமா, யூதர்களுக்கு உரிய வைராக்கியத்தை போன்றது அது. பாருங்கள் இரண்டாவது வசனம், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. கவனிங்கள், ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேர்கிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். யூதர்கள் இயேசு சிலுவில் அறையும் போது தங்களை நீதி உள்ளவர்கள் என்று நினைத்தார்கள், இயேசுவை பாவியைப் போல கொன்றார்கள். அதே போல் தான் இன்றைக்கும் மதவாதிகள் தங்களை நீதி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டு வைராக்கியம் பாராட்டி சத்தியத்தை அவர்கள் கைவிட்டார்கள், புதிய ஏற்பாடுபடி நடக்க மறுக்கிறார்கள், இன்னும் நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்று போதிக்கிறார்கள். அதனால் தான் சபைகளுக்கெல்லாம் பேரை பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு பேரை வச்சுருப்பாங்க. நான் சொன்ன ஒன்று உங்களுக்கு விளங்கியிருக்கேன். இப்போது சபைக்கு பழைய ஏற்பாட்டு பேரை வைக்கிறாங்க, சொந்த பேரை வைக்கிறாங்க, அப்படின்னாவே அவங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்கன்னு தான் அர்த்தம். கவனிப்போம் நாலாவது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும், இந்த இடத்துல எவனுக்கும்னா எந்த ஒரு மனிதனுக்கும், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக. எது உண்டாகும்படியாக? தேவனுடைய நீதி, த ரைச்சியஸ்னஸ் உண்டாகும்படியாக. கவனிங்கள், நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் யாரு? கிறிஸ்து. எனவே மாணவ செல்வங்களே, இந்த நாளில் நாம் படித்த இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்து தேவனுடைய நீதி உண்டாகும் நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். கிறைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. ஆஃப்டர் கிரைஸ்ட் தேர் இஸ் நோ மோர் லா ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனால் இன்றைக்கி பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டு போதிக்கிறவங்க இயேசுவை, அவருடைய போதனையை அவர்கள் தள்ளிவிடுகிறார்கள், புறம்பாக்குகிறார்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தெர் இஸ் நோ மோர் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை நம்ம படிக்கலாம், ஆனால் அதனுடைய சட்டத்தின்படி நம்ம நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார். கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் படித்த நற்செய்தி எங்களுக்கு ஆசீர்வதியும், உம்முடைய சித்தம் செய்ய எங்களுக்கு உதவி தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682, தொலைபேசி எண் 044-2555-0882, செல்போன் 9385500882. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்?